மத்திய அரசின் தவறான காமர்ஸ் நடவடிக்கைகளினால் திருப்பூர் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்திலிருந்து 4000 கோடி ரூபாய்க்கு மேல் துணிகள் தமிழகத்தில் இந்தியாவில் வந்து குவிந்திருக்கின்றன. வங்கதேசத்தில் அவைகளுக்கு வரி விலக்கு அளித்திருக்கிற காரணத்தினால் விலை குறைவாக இருக்கிறது. அந்த துணிகள் இங்கு வருகிற காரணத்தினால் திருப்பூரில் அல்லது திருப்பூரை போல இருக்கிற இச்சல் கரஞ்சி, மராட்டியத்தில் இருக்கிற இச்சல் கரஞ்சி மற்றும் உள்ள இடங்களில் துணி உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 12.6% வங்காளதேச துணிகளுக்கு வரி விதிக்கப்பட்டது. அதனால் அந்த துணிகளுடைய வருகை இங்கு இல்லாமல் இருந்தது அல்லது குறைவாக இருந்தது. மோடி அரசாங்கம் இந்த உள்நாட்டு விஷயங்களை முற்றிலும் அறிந்திராமல் அவர்கள் அந்த வரிகளையெல்லாம் திரும்ப எடுத்த காரணத்தினாலும், வங்கதேசத்தில் வரியே இல்லாமல் துணி உற்பத்தி ஆகிற காரணத்தினாலும் இந்தியாவினுடைய துணி உற்பத்தி, அதிலும் குறிப்பாக சிறு விசைத்தறி மூலம் நெய்யப்படுகிற துணி பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் உடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை மத்திய அரசு சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இன்னொரு ஒரு மிகப்பெரிய சீர்கேடு என்னவென்று சொன்னால், சீனாவிலிருந்து வருகிற பாலியஸ்டர் துணிகள் அங்கும் இதே நிலைமை தான். இங்கே நம்மால் வந்து நமக்கு பாலியஸ்டர் நூல்களும் பெருமளவில் கிடைப்பதில்லை, அதற்கான வாய்ப்பும் வசதியும் கிடையாது. ஒரு சிலரிடம் மட்டும் அந்த துணி உற்பத்தி செய்யக்கூடிய மில்கள் இருக்கின்றன. அவர்கள் யார் என்று சொன்னால் அதானி, அம்பானி, இன்னும் 2 பேரிடம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு அதை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்திய அரசு வழங்கவில்லை. அப்படி இருக்கிற பொழுது பாலியஸ்டர் துணி உற்பத்தி இந்தியாவில் குறைவாக இருக்கிறது, உற்பத்தி செய்யப்படுகிற துணி வகைகளுடைய விலையும் கூடுதலாக இருக்கிறது. காரணம், பாலியஸ்டர் நூல் விலை அதிகமாக இருப்பது தான் காரணம். ஆனால் சீனாவிலிருந்து வருகிற பாலியஸ்டர் துணிகள் விலை மலிவாக இருக்கின்றன. எனவே அந்த துறையிலும் பெரும் நெருக்கடியை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனையும் மத்திய அரசு போக்க வேண்டும். நீங்கள் வந்து இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, உள்நாட்டு உற்பத்தி குறைகிற காரணத்தினால் உள்நாட்டு ஜிடிபியும் குறைகிறது. ஏன்னா விவசாயத்திற்கு அடுத்து பெருமளவிலான மக்கள் ஈடுபடுகிற ஒரு தொழில் நெசவு தான். அந்த நெசவு தொழில் இவ்வளவு கொள்கை ரீதியான நெருக்கடிகளை சந்திக்கிறது. நீங்கள் அதில் வந்து 2 நெருக்கடிகள் வருகின்றன. இந்திய அரசினுடைய தவறான கொள்கையினால் அது பாதிக்கப்படுகிறது. இரண்டாவது, சீனாவிற்கு இணையான தொழில்நுட்பம் கிடைக்காத காரணத்தினாலும் அந்த துறை பாதிக்கப்படுகிறது. எனவே அதில் வந்து தொழில்துறை மேம்பாடு, டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அதுக்கு வேணும், தொழில்நுட்ப மேம்பாடு வேண்டும். அதற்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும். நம்முடைய வல்லுநர்கள், நம்முடையே வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அற்புதமாக நீங்கள் வந்து நெசவு துறையில் மாபெரும் சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான அனுமதி கிடையாது, அதனால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த 2 விஷயங்கள்லேயும் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்டுவிட்டன, தமிழகத்தில் இருக்கிற கோயில்களை அரசினுடைய கைப்பிடியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தமிழகத்தினுடைய வரலாறு தெரியாமல் சொல்லியிருக்கிறார். இது தவறான கருத்து. நீங்கள் வந்து உத்தமர் ஓமந்தூரார் முதலமைச்சராக இருக்கிற பொழுதே இந்து அறநிலையத்துறை தமிழகத்தில் இருந்தது, சுதந்திரத்திற்கு முன்பே. சுதந்திரத்திற்கு முன்பிருந்து இந்து அறநிலையத்துறை தமிழக அரசின் கையில் தான் இருக்கிறது. இதில் என்ன தவறு இருக்கிறது? இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னோக்கி சென்று பார்ப்போமே ஆனால், மன்னர்கள் காலத்தில் கூட கோயில்களுடைய நிர்வாகம் மன்னர்களுடைய கையில் தான் இருந்தது. நீங்கள் ராஜராஜ சோழன், சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் சைவம் செழித்தோங்கியது.
அப்பொழுது கோயில்கள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது.